திரை விமர்சனம் நேர்களே வணக்கம் நீங்கள் திரை விமர்சனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மகிழுங்கள் இன்று நாம் பார்க்க வேண்டிய கண்டென்ட் டாப் டுவெண்ட்டி பாக்ஸ் ஆஃபீஸ் படங்களை தான் பார்க்க போகிறோம் முதலாவது திரைப்படமான டூ பாயிண்ட் ஜீரோ திரைப்படம் இத்திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளியான ஒரு தரமான ஒரு திரைப்படம் இத்திரைப்படம் பட்ஜெட் ஐநூற்றி நாற்பது கோடி மொத்தமாக இப்படம் வசூல் செய்தது எண்ணூற்றி அறுபது கோடி தமிழ் சினிமாவில் ஆறாவது படமாக வசூல் செய்த படமாக டூ பாயிண்ட் ஜீரோ அமைந்தது இரண்டாவது படமான தளபதி விஜய் நடித்து வெளிவந்த பிகில் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியானது இத்திரைப்படம் பட்ஜெட் நூத்தி எண்பது கோடியாம் இத்திரைப்படம் மொத்த வசூலை பார்த்தோம்னா முன்னூற்றி முப்பத்தி ஒன்று கோடியாம் சூப்பர் ஹிட் பிளாக் திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது வருடத்தில் ஹையஸ்ட் பட்ஜெட் படமாக வெளியாகி தீபாவளி அன்று வெளியாகி கஸ்ட் ஹையஸ்ட் வசூலாக செய்தது மூன்றாவது திரைப்படமான ரஜினி நடித்த கபாலி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியானது இத்திரைப்படம் பட்ஜெட் நூத்தி முப்பது கோடியாம் இப்படம் மொத்தமாக ஐநூத்தி தொண்ணூறு கோடி வசூல் செய்த படமாம் ரஜினிகாந்த் வரலாற்றில் ஆறாவது ஹிட்டான படமாக கபாலி படம் அமைந்ததாம் நான்காவது திரைப்படம் மீண்டும் ரஜினி நடித்த இந்திரன் திரைப்படம் பட்ஜெட் நூத்தி இருபது கோடியாம் இப்படம் மொத்தமாக ஐநூத்தி எழுபத்தி எட்டு கோடி வசூல் செய்ததாம் ரஜினிக்கு தரமான ஒரு பிளாக் போஸ்டர் படமாக இந்திரன் படம் அமைந்தது ஐந்தாவது படமான தளபதி விஜய் நடித்த மெர்சல் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழில் வெளியானது இப்படம் பட்ஜெட்டை பார்த்தோம்னா நூற்றி இருபது கோடியாம் இப்படம் மொத்த வசூல் செய்த பார்த்தோம்னா ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடியாம் விஜய்க்கு ஒரு பிளாக் போஸ்டர் படமாக மெர்சல் படம் அமைந்தது ஆறாவது திரைப்படமான மீண்டும் விஜய் நடித்து வெளிவந்த சர்க்கார் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியானது இப்படம் பட்ஜெட் நூத்தி முப்பது கோடி இப்படம் மொத்தமாக வசூல் செய்தது ஐநூத்தி பதினாறு கோடியாம் சர்க்கார் ஹையஸ்ட் கிராசஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹையஸ்ட் கிராசஸ் பட்ஜெட் படமாக அமைந்தது ஏழாவது திரைப்படமான விக்ரம் நடித்த ஐ திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியானது இப்படம் பட்ஜெட் நூறு கோடியாம் இப்படம் மொத்த வசூல் நானூற்றி எண்பது கோடியம் விக்ரம் வரலாற்றில் ஐப்படம் மட்டுமே ஒரு தரமான பிளாக் பஸ்டர் படமாக அமைந்தது விக்ரமுக்கு எட்டாவது திரைப்படமான ரஜினிகாந்த் நடித்த பேட்ட திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளியானது இப்படம் பட்ஜெட் நூற்றி நாற்பது கோடி இப்படம் மொத்த வசூல் இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடியாம் சூப்பர் ஹிட் ஒரு தரமான ஒரு படம் பேட்ட ஒன்பதாவது திரைப்படம் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த விஸ்வரூபம் இரண்டாயிரத்தி பதிமூணில் வெளியானது இப்படம் பட்ஜெட் பார்த்தோன்னா தொண்ணூத்தஞ்சு கோடி தான் ஆனால் இப்படம் மொத்த வசூலு நானூற்றி நாற்பது கோடியாம் நம்பவே முடியல கமல்ஹாசனுக்கு டபுள் பிளாக் போஸ்டர் திரைப்படமாம் விஸ்வரூபம் படம் கமலுக்கு சொந்த கதையில் உருவான ஒரு திரைப்படம் வேறு தமிழ் சினிமாவிலே நம்பர் ஒன் நம்பர் ஒன் டேரக்டர் மற்றும் ஹீரோவாக நடித்த கமல்ஹாசன் அந்த படம்தான் விஸ்வரூபம் பத்தாவது திரைப்படமான தல அஜித் நடித்து வெளியான விஸ்வாசம் இரண்டாயிரத்தி ஒம்போதில் வெளியானது இப்படம் பட்ஜெட் தொண்ணூற்றி ரெண்டு கோடியாம் இப்படம் மொத்த வசூல் நானூற்றி பதினாலு கோடியாம் அஜித்துக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படமாக விஸ்வாசம் படம் அமைந்தது பதினொன்றாவது திரைப்படமான மீண்டும் தளபதி விஜய் நடித்த தெரி திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியானது இந்த படத்தில் பட்ஜெட்டு எழுபது கோடி இப்படம் மொத்த வசூல் முந்நூற்றி முப்பத்தி நாலு கோடியம் விஜய்க்கு மீண்டும் ஒரு பிளாக் போஸ்டர் படமாக திரைப்படம் அமைந்தது பன்னெண்டாவது திரைப்படமான சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த காலா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியானது இப்படம் பட்ஜெட் நூற்றி நாற்பது கோடியம் இப்படம் மொத்த வசூல் முந்நூற்றி இருபத்தி நாலு கோடியம் ஆனால் படம் ஒரு ஆவரேஜான படமாக தான் அமைந்தது பதிமூணாவது திரைப்படமான தல அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியானது இப்படம் பட்ஜெட் அறுபது கோடிதான் மொத்த வசூல் இருநூத்தி எண்பத்தி கோடியாம் டபுள் பிளாக் போஸ்டர் திரைப்படம் வேற நேர்கொண்ட பார்வை பதினாலாவது திரைப்படம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரஜினி நடித்த லிங்கா இரண்டாயிரத்தி பதினாலில் ஒரு விழுவான திரைப்படம் பட்ஜெட் நூத்தி இருபது கோடியாம் இப்படம் இருநூத்தி எண்பது கோடி வசூல் செய்த படமும் ஆனால் இப்படம் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாப்பான படம்தான் நானும் சொல்லுவேன் பதினஞ்சாவது திரைப்படமான விஜய் நடிக்கும் துப்பாக்கி இரண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளியான படம் பட்ஜெட்டு அறுபது கோடி ஆனால் மொத்தம் வசூல் செஞ்சது இரநூத்தி எழுபத்தொம்போது கோடி சரியான ஒரு பிளாக் பாஸ்டான திரைப்படம் விஜய்க்கு பதினாறாவது திரைப்படம் தளபதி விஜய் நடிக்கும் கத்தி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாலில் வெளியானது பட்ஜெட் எழுபது கோடி ஆனால் வசூல் செய்தது இரநூத்தி அறுபத்தெட்டு கோடி சூப்பர் ஹிட் திரைப்படம் பதினேழாவது திரைப்படம் சூர்யா நடித்த சிங்கம் இரண்டாயிரத்தி பதிமூணில் வெளியானது இப்படம் பட்ஜெட் வெறும் அறுபத்தாறு கோடி ஆனால் வசூல் செய்தது இரநூத்தி அறுபத்தி நாலு கோடி சூர்யாவுக்கு பிளாக் பஸ்டர் படமே சிங்கம் படம்தான் பதினெட்டாவது படமான அண்ணே ராகவாளரன்ஸ் நடித்த காஞ்சனா படம் அதாவது காஞ்சனா த்ரீ இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளியானது இப்படம் பட்ஜெட் நூற்றி முப்பது கோடி ஆனால் இப்படம் இரநூத்தி அறுபத்தி ஆறு கோடி வசூல் செய்தது ட்ரிபிள் பிளாக் போஸ்டர் படம் குழந்தைகள் கொண்டாடும் மாபெரும் வெற்றி படமாக காஞ்சனா காஞ்சனாத்ரி உருவானது பத்தொன்பதாவது படமான தல அஜித் நடித்த வேதாளம் ஆளுமா டோலுமா படல் இடம்பெற்ற தரமான ஒரு படம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியானது பட்ஜெட் ஐம்பது கோடியாம் ஆனால் இப்படம் மொத்த வசூல் இரநூத்தி ஐம்பத்தாறு கோடியை வேதாராம் திரைப்படம் இருபதாவது படமான ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி திரைப்படம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு கோடி இப்படம் இரநூத்தி அறுபத்தி ஏழு கோடி வசூல் செய்த படமாம் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படம் சிவாஜி த பாஸ் திரை விமர்சனம் நேர்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க